Hi students, இன்னைக்கு வந்து நம்ம EVSல third chapter பார்க்குறோம். From tasting to digesting. Different tastes, அதை பற்றி பார்க்க போகிறோம். Jhumpa ran into the kitchen and caught hold of her mother saying, Ma, I am not going to eat this bitter karela. Karela என்ன? என்னது bitter gourdனா என்ன? பாவக்கா. நம்ம தமிழில் பாவக்கான்னு சொல்லுவோம்ல, கசப்பாக இருக்குமே. Give me gar and roti. Garna jaggeria. Jaggerina and the inipu vellam mari. Ma smiled and said, you ate roti and sugar in the morning. Julan teased Jhumpa. Don't you get bored of only one kind of taste? Eppa pathalam ore taste sweet venunne kekriye unakku bore adikada appdin kekranga. Kaalaiyila dhaan vandu roti sugar la saaptena avanga ammava solranga. Jhumpa replied quickly, Do you get bored with licking imli? Imli na puli, tamarind. I bet your mouth is watering just by hearing the word imli. Sure, I love the sour imli. Pulippa irukumla imli na. Adha sollumbodhe namakku mouth watering aagudhu illaya. Taste, andha taste vandu feel pandra mari thonudhu la. But I eat sweet and salty things too. I even eat karela, said Julan and looked at her mother. They both laughed heartily. So, ellame saapiduven nanu karelavum saapiduvene appdin solranga. First karela vena appdin sollittu apuram naan da ellame saapiduvene appindranga. Adanal ella sendu sirikranga. Ena first sonnadukku ipa sonnadukku contradictory a irukla. Adanal adha nanichu sirikranga. அப்போ ஜூலான் சொல்கிறாங்க, ஜூலான் செட் டு ஜும்பா, லெட்ஸ் ப்ளே எ கேம். யூ க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஓப்பன் யுவர் மவுத். நீ கண்ணை கட்டிக்கோ. இது மாதிரி நான் வந்து உனக்கு மவுத்தில் ஒரு சில ஃபுட் ஐட்டம் கொடுப்பேன், நீ வந்து அது என்னன்னு பார்க்காம நீ வந்து டேஸ்ட் மூலமா சொல்லணும். அப்போ ஜூலான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் எடுத்து ஸ்பூனில் வச்சு அவங்க நாக்கில் ஜும்பாவோட மவுத்தில் வச்சுட்டாங்களாம். வச்சோன்னா சோவ லெமன். ஜும்பா ரிப்ளைட் குவிக்லி, அந்த லெமனுக்கு ஸ்ட்ராங் டேஸ்ட் இருக்கும்ல, அந்த லெமன் ஜூஸ் குடிச்சிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜூலான் தென் பிக்ட் அப் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் ஜாகரி. ஜாகரினா வெல்லம். ஹர் மதர் சஜஸ்டட் க்ரஷ் இட், அதர்வைஸ் ஷீ வில் நோ வாட் இட் இஸ். ஸோ ஜூலான் க்ரஷ் த ஜாகரி, பட் ஜும்பா ஈஸிலி கெஸ்ட் இட். தே பிளேட் த கேம் வித் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ். ரொம்ப ஈஸியாக கெஸ்ட் பண்ணிட்டாங்க ஜும்பா. வெல்லம் ஸ்வீட்டு எப்பயும் சாப்பிட்றதில்ல, அதனால் அதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜும்பா குட் டெல் த ஃப்ரைடு ஃபிஷ் ஈவன் பிஃபோர் டேஸ்டிங் இட். ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் ஒரு யூனிக் ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மசாலாலாம் போட்டு பயங்கரமாக அப்படியே கபகமாக பயங்கரமாக ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளே வந்து கண்டுபிடிச்சிருவோம். அது டேஸ்ட் பண்ணி சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அதை தான் சொல்ல வராங்க. ஜூலான் செட், நவ் க்ளோஸ் யுவர் நோஸ் அண்ட் டெல் மீ வாட் திஸ் இஸ். ஜும்பா வாஸ் கன்ஃபியூஸ்ட். இட் இஸ் அ பிட் பிட்டர், அ லிட்டில் சால்ட்டி அண்ட் சம் வாட் சவா. கிவ் மீ ஒன் மோர் ஸ்பூன்ஃபுல். ஜூலான் டுக் அனதர் ஸ்பூன்ஃபுல் ஆஃப் த குக்டு கரேலா. ஸோ இது வந்து என்னென்னே கண்டுபிடிக்க முடியல. அவங்க நோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ண சொன்னால் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பாவக்காவே சாப்பிட்டாங்க. லிட்டில் பிட் சால்ட்டாக இருக்குது, சோவாக இருக்குது, பிட்டராக இருக்குது, எல்லாம் ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறமா கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது அவங்க சாப்பிட்டது வந்து பாவக்கான்னு. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியும் என்ன சாப்பிட்றோன்னு. அதுலேயும் இந்த டேஸ்ட்டு இந்த இதில் பார்த்திங்கன்னா நோஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அந்த ஸ்மெல்லு வச்சும் நம்ம வந்து அந்த டேஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகுது. ஸோ அந்த நோஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன சாப்பிட்றோன்னே ஓரளவுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நோஸு ஐஸு இது எல்லாமே வந்து ஆட்ஸ் டு த டேஸ்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் அண்ட் ரைட். ஓகே, இப்போ வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஜூலான்ஸ் மவுத் ஸ்டார்டட் வாட்டரிங் வென் ஷீ ஹர்ட் த வேர்ட் இம்லி. இம்லின்னா டேமரிண்டு சொன்னாங்கல்ல, புளி.
When does your mouth water? List 5 things you like to eat and describe their taste. So, உங்களுக்கு வந்து எதை பற்றி சொன்னால் உங்களுக்கு மவுத் வாட்ரிங் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஸோ அது என்ன டேஸ்ட்டு? ஸ்வீட்டு. அப்புறம் சாக்லேட் கேட்கவே வேணாம் இல்லை, அதுவும் வந்து ஸ்வீட்டு. அப்புறம் வேற என்ன? பிக்கிள்ஸ் சாப்பிடுவீங்களா? அது என்ன டேஸ்ட்டு? சவ. பிக்கிள்ஸ் சாப்பிடுவீங்க. அப்புறம் சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்க இல்லையா, அதெல்லாம் சொன்னாலே வந்து மவுத் வாட்ரிங் ஆகிடும், உடனே போய் சாப்பிடணும் போல் தோணும். ஸோ அது மாதிரி 5 ஐட்டம்ஸ் எழுதுங்க, அதோட டேஸ்ட் என்னென்ன உங்களுக்கு பிடிச்சது எழுதுங்க. டு யூ லைக் ஒன் கைண்ட் ஆஃப் டேஸ்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஒன்ஸ், ஒய்? எப்பயுமே உங்களுக்கு ஒரே டேஸ்ட்டு தான் பிடிக்குமா இல்லையே? எப்போ பார்த்தாலும் ஸ்வீட்டே சாப்பிட்டாலுமே திகட்டிடும், எப்போ பார்த்தாலும் சால்ட்டும் சாப்பிட்டாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தான் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜூலான் புட் அ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் இன் ஜும்பாஸ் மவுத். டு யூ திங்க் வி கேன் மேக் அவுட் த டேஸ்ட் வித் ஜஸ்ட் அ ஃபியூ ட்ராப்ஸ்? ஆமாம், ஜஸ்ட் அ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் போட்டாலே தெரிஞ்சிடும் யாருக்குனாலும், கண்ணை கட்டிக்கிட்டு இருந்தாலும் யாருக்குனாலும் லெமன் தான் டேஸ்ட் பண்ணுறோன்றது அந்த சவ டேஸ்ட் வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, அப்படியே சொல்லும் போதே அப்படியே மவுத் வாட்டரிங்காக ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லை அந்த டேஸ்ட் பற்றி சொல்லும் போது. இஃப் சம் ஒன் வேர் டு புட் அ ஃபியூ சீட்ஸ் ஆஃப் சான்ஃப் ஹனி சீட் ஆன் யுவர் டங், இது இந்த பிரியாணிக்கு இந்த ஸ்மெல்லுக்காக போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சீட்ஸ். Would you be able to tell with your eyes closed? எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா அதோட ஸ்மெல்லு வந்து பயங்கரமாக இருக்கும், அதை வச்சு அது என்னன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஈவன் தோ நம்ம கண் கட்டியிருந்தாலும் நோஸ் வந்து அந்த இடத்துல அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், என்ன நம்ம சாப்பிட்றோன்றதை சொல்லிடும். How did Jhumpa make out the fried fish? Can you guess the name of certain things only by their smell without seeing or tasting them? What are these things? Okay, fried fish பார்த்தோம், நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஸ்மெல்லு வரும் கமகமன்னு, அந்த ஸ்மெல்லு வச்சே அது வந்து டேஸ்ட் பண்ணாமே அவங்க ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் அப்படின்றது கண்டுபிடிச்சிருவோம். அது மாதிரி வேறு என்னென்ன நீங்கள் பார்க்காமலே கண்டுபிடிக்க முடியும் ஜஸ்ட் பை ஸ்மெல் என்னென்ன? ஆம்லெட் போட்டால் கண்டுபிடிக்கலாம் கரெக்டாக, அப்புறம் ஆரஞ்சு பீல் பண்ணாலே அந்த ஆரஞ்சு ஸ்மெல் அந்த ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கர்டு, சம்டைம்ஸு ஸ்வீட்ஸு, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹாஸ் எனி ஒன் எவர் டோல்ட் யூ டு ஹோல்ட் யுவர் நோஸ் பிஃபோர் டேக்கிங் எ மெடிசன்? ஒய் டு யூ திங்க் தே டெல் யூ டு டூ திஸ்? யாராவது வந்து இந்த நோஸை மூக்கை மூடிக்கிட்டு சாப்பிட்ரு, குயிக்காக மருந்து சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த மருந்தோட அந்த ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு வந்து அது ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சம்திங் உங்களுக்கு அது மைண்டில் சொல்லும், அதனால் நீங்கள் மருந்து சாப்பிட மாட்டீங்க. அதனால் என்ன சொல்லுவாங்க, அப்படியே மூக்கை மூடிக்கிட்டு அப்படியே மருந்தை குடிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தானமோ அந்த ஃபஸ்ட்டு பிகினிங்லேயும் பார்த்தோம், அந்த பாவக்காய் கரையெல்லாம் சாப்பிட்டதையும் அவங்க வந்து ஏமாத்துனாங்க, எப்படி மூக்கை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட சொன்னாங்க, அப்போது வந்து அந்த பொண்ணு வந்து பாவக்காய் சாப்பிட்ருச்சு. அதே மாதிரி தான் மெடிசனும். ஸோ ஸ்மெல்லு வந்து பிளேஸ் அ கிரிட்டிக்கல் ரோல் இன் யுவர் டேஸ்ட். ஸோ அதுதான், அது அந்த ரீசனால் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, குட் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் டெல் கலெக்ட் அ ஃபியூ food items having different kind of taste. Play a game with your friend like Jhumpa and Julan. So friends vechukonga, neenga vandu different food items with different kind of taste, salt, sweet, sour, andha mari different taste ulla food items collect panni vechukonga. Vechikittu tell your friend to taste the food and ask how did it taste, what was the food item. So avangala vandu கண்ணை மூடிக்க சொல்லணும். ஓகே, பிகாஸ் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கேமில். க்ளோஸ் யுவர் ஐஸ், இப்போ ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன மாதிரி அந்த ஜூலான் அந்த பொண்ணுக்கு பண்ண மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு அவர் கண்ணை மூடிக்கிட்டு டேஸ்ட் பண்ணியே கண்டுபிடிக்கணும் என்ன ஃபுட்டுன்னு. ஆன் விச் பார்ட் ஆஃப் த டங் குட் யூ கெட் த மோஸ்ட் டேஸ்ட், இன் ஃப்ரண்ட், அட் த பேக், ஆன் த லெஃப்ட்,
ஆர் ரைட் சைட் ஆஃப் த டங். ஸோ எப்படி அது சொல்ல முடியும், எந்த பார்ட்டில் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த மாதிரி? இப்போ இவ்வளோ பெரிய டங் கிடையாது, ஸோ சும்மா அவங்க அதை வந்து டயக்ராமில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து உங்களுக்கு அதிக டேஸ்ட்டு தெரியுமா, இல்லை பேக்கா, இல்லை லெஃப்டா ரைட்டா, அது மாதிரி கேட்குறாங்க. ஐ திங்க் ஃப்ரண்ட் சைடில் வந்து தான் வந்து சுகர்லாம் வந்து அங்கே தான் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, சம்டைம்ஸ் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடும் போது ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த டங் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது என்ன, விச் டேஸ்ட் குட் பி மேட் அவுட் ஆன் விச் பார்ட் ஆஃப் டங், மார்க் தீஸ் பார்ட்ஸ் ஆன் த பிக்சர் கிவன். ஸோ இது ரொம்ப முக்கியம், இது ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் டேஸ்ட்டை வந்து அதிகமாக சென்ஸ் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் ஃப்ரண்ட் சைடு வந்து நான் வந்து ஸ்வீட்டுக்கு சொன்னேன்ல, அது மாதிரி சால்ட்டி டேஸ்ட்டை வந்து ஃப்ரண்ட் சைடில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஆர் இங்கே மிடிலில் பாருங்கள், பேக்கில் பாருங்கள், அண்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாஸு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பாருங்கள். அப்புறம் ஒன் அட் அ டைம் புட் சம் திங்ஸ் டு ஈட் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் மவுத், அண்டர் த டங், ஆன் த லிப்ஸ், ஆன் த ரூஃப் ஆஃப் த மவுத், டிட் யூ கெட் எனி டேஸ்ட் தேர்? ஸோ டங்குக்கு கீழே அண்டு லிப்ஸுக்குள்ளார ரூஃபில் மேலே மவுத்தோட ரூஃபில் அங்கெல்லாம் டேஸ்ட் பண்ண முடியுதா? எனக்கு தெரிஞ்சு அங்கெல்லாம் டேஸ்ட்டே பண்ண முடியாது, டங்லே வந்து ஒவ்வொரு போர்ஷன் ஒவ்வொரு டேஸ்ட்டு சென்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன டேஸ்ட்டு இது பண்ணிங்களோ அதை வந்து மார்க் பண்ணணும் இந்த படத்தில். ஸோ இந்த போர்ஷனில் எந்த டேஸ்ட் அதிகமாக உங்களால் உணர முடியுது அது மாதிரி நீங்கள் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ் அ க்ளீன் கிளாத் டு வைப் த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் யுவர் டங் ஸோ தட் இட் இஸ் ட்ரை. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த டங்கை ஒரு துணியை வச்சு, ட்ரை துணியை வச்சு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இப்போ சுகர் ஆர் ஜாகரியை அந்த இடத்துல போடுங்க. குட் யூ டேஸ்ட் எனி திங்? இப்போ வந்து நீங்கள் ஆக்சுவலாக ட்ரையாக இருக்கும் போது எப்படி டேஸ்ட் பண்ண முடியும், நீங்கள் தான் க்ளீன் பண்ணிட்டீங்க, இப்போ அங்கே எதுவுமே இல்லை. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம சுகர் பார்ட்டிகல்ஸ் அப்படியே டைரெக்டாக போடுறோம், ஜாகரியை போடுறோம், அப்படிலாம் பண்ணால் எப்படி டேஸ்ட் தெரியும்? அப்படி பண்ணால் டேஸ்ட் தெரியாது. டேஸ்ட் எப்போ தெரியும்னா, இந்த சலைவாவோட மிக்ஸ் ஆகும் போது தான் வந்து அந்த டேஸ்ட் பட்ஸில் போய் படும்போது தான் வந்து உங்களால் அதை உணர முடியும். ஸோ வெறும் அப்படியே ட்ரையாக வச்சுக்கிட்டலாம் நம்மளால் டேஸ்ட்டை உணர முடியாது. ஸோ சலைவா அப்படின்ற ஒரு என்சைமும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மிரர் அண்ட் லுக் க்ளோஸ்லி அட் யுவர் டங், ஹவு டஸ் த சர்ஃபேஸ் லுக், கேன் யூ சீ எனி டைனி பம்ப்ஸ் ஆன் த சர்ஃபேஸ்? ஆமாம், சின்ன சின்ன பம்ப்ஸ் வந்து இருக்கும், அதுதான் வந்து டேஸ்ட் பட்ஸுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நாக்கில் சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கா, அது என்ன ஏன் அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் அன் எக்ஸ்பெரிமெண்ட், சும்மா பார்த்தா போதும் நீங்கள். அடுத்தது வந்து என்ன, இஃப் சம்மோன் ஆஸ்க்ஸ் யூ டு டிஸ்கிரைப் த டேஸ்ட் ஆஃப் ஆம்லா ஆர் குக்கும்பர், யூ மைட் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன். ஏன் ஆம்லாக்கும் குக்கும்பருக்கும்? ஏன்னா அதுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பிளாண்டாக இருக்கும் இல்லை, ரொம்ப அது வந்து அஃப்கோர்ஸ் ஆம்லானா வந்து உங்களால் ரொம்ப ஸ்ட்ராங் டேஸ்ட் இருக்கும், லெமனை விட ரொம்ப பயங்கர புளிப்பாக இருக்கும் இல்லை, ஆம்லானா நெல்லிக்காய். பட் குக்கும்பருக்கு வந்து ரொம்ப பிளாண்டாக இருக்கும், குக்கும்பருக்கு வந்து அதிக டேஸ்ட்டு எதுவுமே இருக்காது, சால்ட்டியாகவும் இருக்காது, ஸ்வீட்டாகவும் இருக்காது, சவாவும் இருக்காது, ரொம்ப பிளாண்டாக இருக்கும். யூ மைட் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன். ஆமாம், இது இந்த ரெண்டு டேஸ்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் யூ மைட் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் த டேஸ்ட் ஆஃப் தீஸ், டொமேட்டோ, ஆனியன், சான்ஃப், அதான் அந்த ஆனி சீட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பிரியாணியில் போடுற அந்த லைக் ஸ்வீட் ஸ்மெல் வரும் அதில், அதை போட்டால் கார்லிக். ஸோ இது வந்து என்ன, டொமேட்டோவில் உங்களுக்கு
என்ன டேஸ்ட் கிடைக்கும்? ஸ்வீட், சோவர், கரெக்டாக. அடுத்தது ஆனியன். ஆனியன் வந்து எப்போ அந்த ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்கும், பயங்கர ஸ்ட்ராங் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அது வந்து பஞ்சன்ட். அண்ட் சான்ஃப் வந்து ஸ்வீட் அரோமேட்டிக் அந்த ஸ்மெல் கிடைக்கும், அண்ட் டேஸ்ட்லேயும் அப்படி தான் இருக்கும். கார்லிக்கும் வந்து உங்களுக்கு பஞ்சன்ட் அரோமேட்டிக்காக கிடைக்கும். திங்க் ஆஃப் வேர்ட்ஸ் தட் யூ நோ ஆர் மேக்கப் யுவர் ஓன் வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் த டேஸ்ட். ஸோ என்ன வேர்ட்ஸ் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணுவீங்க சம் டேஸ்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு? அதுதான் கேட்குறாங்க. இப்போ ஐஸ்கிரீம்னா என்ன? எம்மியாக இருக்கும், எம்எம் சாப்பிட போகலாமா அப்படின்னு இல்லையா? ஐஸ்கிரீம்னா எம்எம்னு நமக்கே ஒரு வேர்டு நம்ம அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்வீட்னஸ்ஸை. அது மாதிரி வேறு என்னென்ன உங்களால் சொல்ல முடியும்? இப்போ பிக்கிள் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? அப்படி ஒரு மாதிரி டேஸ்ட்டு இல்லையா? அப்புறம் வென் ஜும்பா டேஸ்டட் சம் ஆஃப் த திங்ஸ் ஷீ செட், வென் ஜும்பா டேஸ்டட் சம் ஆஃப் த திங்ஸ் ஷீ செட் அப்படின்றாங்களா, பாஷ் அப்படின்றாங்க. அப்போ அவங்க என்ன டேஸ்ட் பண்ணியிருக்கலாம்? இல்லை ஒருவேளை அவங்க சில்லி அது மாதிரி ஏதோ ரொம்ப பயங்கரமானதை சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதனால தான் இந்த மாதிரி சவுண்டு வருது. உடனே தண்ணி தாகம் எடுக்கும்ல, அப்படி பயங்கர ஹீட்டாகி வேர்த்து போய் அது மாதிரி இருக்கும். வாட் டு யூ திங்க் ஷீ மே ஹாவ் ஈட்டன்? அதுதான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ மேபி அவங்க சில்லி மாதிரி ஏதோ ஆர் சில்லி பவுடர் அது மாதிரி பெப்பர் அது மாதிரி ஏதோ சாப்பிட்டுட்டாங்க. ஒய் டோன்ட் யூ மேக் சவுண்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் சம் டேஸ்ட்ஸ்? ஸோ அதான் நீங்களே வந்து டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸு உங்கள் டேஸ்ட்டை நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் பண்ணுங்கள். ஸ்வீட்னால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? சால்ட்டினா எப்படி பண்ணுவீங்க? சோவர்னா எப்படி பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒவ்வொரு டேஸ்ட்டையும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சவுண்டை வச்சு உங்கள் ஃப்ரெண்டை அது என்ன டேஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்கள். நீங்கள் என்ன டேஸ்ட்டை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த சவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி விளையாடுங்க. அந்த மாதிரி ஒரு கேம். அடுத்தது என்ன? சூ இட் ஆர் சூ இட் வெல், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ட்ரை திஸ் டுகெதர் இன் கிளாஸ். ஈச் ஆஃப் யூ டேக் அ பீஸ் ஆஃப் பிரெட் ஆர் ரோட்டி ஆர் சம் குக்ட் ரைஸ். ஸோ இது என்ன சொல்கிறாங்க? புட் இட் இன் யுவர் மவுத், சூ 3 to 4 times அண்ட் ஸ்வாலோ இட். ஜஸ்ட்டு 2-3 தடவை நல்லா சூ பண்ணிவிட்டு உடனே ஸ்வாலோ பண்ணிவிடுங்க. டிட் த டேஸ்ட் சேஞ்ச் ஆஸ் யூ சூட் இட்? டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆச்சா நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து? நௌ டேக் அனதர் பீஸ் ஆர் சம் ரைஸ் அண்ட் சூ இட் 30 to 32 times. ஸோ ரொம்ப நேரம் சூ பண்ணுங்கள். அப்போது வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து எப்படி என்ன ஆச்சு, குறைஞ்சிக்கிட்டே போச்சா இல்லை அதே டேஸ்ட் மெயின்டைன் ஆச்சா? Was there any change in the taste after chewing so many times? அது என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும் சாப்பிட்டு பார்த்து. அடுத்தது, டிஸ்கஸ் ஹாஸ் எனி ஒன் அட் ஹோம் டோல்ட் யூ டு ஈட் ஸ்லோலி அண்ட் டு சூ வெல் ஸோ தட் த ஃபுட் டைஜஸ்ட் ப்ராப்பர்லி? ஒய் டு யூ திங்க் தே சே திஸ்? யாராவது வீட்டில் ஃபுட்டை வந்து ரொம்ப மெதுவாக சாப்பிடுங்க, அப்படியே கடிச்சு சும்மா அப்படி முழுங்கிடாதீங்க, ஏன் அப்படி சொல்கிறாங்க? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டு சூ பண்ணி அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதாவது நம்ம ஸ்டொமக்குக்கு அனுப்பினோன்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் நல்லது. இல்லைன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப கஷ்டப்படும். ரொம்ப பெரிய பெரிய ஃபுட் பார்ட்டிகல்ஸாக நீங்கள் அப்படியே முழுங்குனீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப கஷ்டம், வயிற்றுவலிலாம் வரும், வேறு ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம்லாம். அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டில் மெதுவாக சாப்பிடுங்க, நல்லா சூ பண்ணி பொறுமையாக சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்க. இமேஜின் யூ ஆர் ஈட்டிங் சம்திங் ஹார்ட் லைக் அ க்ரீன் கோவா, கொய்யா பழம் காயாக இருக்குது, ரைப்பனாக இல்லை, பழமாக இருந்தால் நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லையா? வாட் கைண்ட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் டேக் பிளேஸ் இன் இட் ஃப்ரம் த டைம் யூ பைட் அ பீஸ் அண்ட் புட் இட் இன் யுவர் மவுத் டு வென் யூ ஸ்வாலோ இட்? ஸோ அது வந்து எப்படி நீங்கள் சாப்பிட்ருக்கணும்? ஆக்சுவலாக நீங்கள் பொறுமையாக சாப்பிட்ணும், ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பொறுமையாக சாப்பிட்டு என்ன ஆச்சு, நீங்கள் ஸ்வாலோ பண்ணுறதுக்குள்ளார என்னென்ன ஸ்டெப்ஸ் ஆச்சு? நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஸ்மால் பீசஸாக அதை கிரைண்ட் பண்ணியிருப்பீங்க,
அப்புறமா சலைவா மிக்ஸ் ஆகும், அப்புறம் ஸ்லோவாக தான் அதை உள்ளே அனுப்புவீங்க. ஸோ அந்த ஸ்டெப் அந்த ப்ராசஸ்ஸை ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, திங்க் வாட் டஸ் த சலைவா இன் யுவர் இன் அவர் மவுத் டூ. சலைவா என்ன பண்ணும், சலைவா பற்றி தான் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு என்சைம், அது வந்து உங்களோட அந்த ஃபுட் பார்ட்டிக்கல்ஸை இருக்கிற காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல்ஸை பிரேக் டவுன் பண்ணி ஸ்மாலர் பார்ட்டிக்கல்ஸை ஈஸியாக, அப்போ தான் வந்து ஸ்டொமக்னால் ஈஸியராக டைஜஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை முதலே பண்ணி கொடுத்துருது. ஸோ ஆக்சுவல் டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் இன் யுவர் மவுத், டைஜஷன் வந்து மவுத்லேயே ஆரம்பிச்சிடுது. அப்போ இங்கேயே வந்து நல்லா சூ பண்ணி சாப்பிட்டு உள்ள அனுப்பணும். ஸோ அடுத்தது ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட். ஸோ இது இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, வேர் டு யூ திங்க் த ஃபுட் மஸ்ட் பி கோயிங் ஆஃப்டர் யூ புட் இட் இன் யுவர் மவுத் அண்ட் ஸ்வாலோ இட். நீங்கள் ஃபுட்டு வாய்க்குள்ளே போட்டு சூ பண்ணி உள்ளே ஸ்வாலோ பண்ணோன்னே ஃபுட்டு எங்கே போகுது, ட்ரா த பாத் ஆஃப் த ஃபுட் த்ரூ யுவர் பாடி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வரீங்க, இது வந்து அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. எங்கே போகுது ஃபுட்டு வந்து மவுத்தில் இருந்து எங்கே போகுது, எனக்கு தெரிஞ்சு ஸ்டொமக்குக்கு போகும், அப்புறமா இன்டெஸ்டைனுக்கு போகும். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனா லார்ஜ் இன்டெஸ்டைனா என்ன, அது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூகுளில் ரிசர்ச் பண்ணி நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்தது இது ஒரு டிஸ்கஷன், ஹவு டு யூ ஃபீல் வென் யூ ஆர் வெரி ஹங்க்ரி, ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் இட். நீங்கள் ரொம்ப பசியாக இருக்குது உங்களுக்கு, அப்போ நீங்கள் வந்து அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க, எனக்கு வந்து ஐ எம் ஸோ ஹங்க்ரி ஐ குட் ஈட் அன் எலிஃபெண்ட், இப்போ ஒரு யானையை அடித்தா கூட நான் இப்போ சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, எனக்கு வந்து இப்போ பசிக்குது அம்மா அம்மானு எல்லோரும் கத்தி வீட்டில் தொந்தரவு பண்ணுவீங்கள்ல, அது மாதிரி உங்களுக்கு பசி வந்தால் நீங்கள் எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஹவு டு யூ கம் டு நோ தட் யூ ஆர் ஹங்க்ரி, உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்கள் ஹங்க்ரியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து பசியில் எல்லாரையும் போட்டு கத்துவீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது. ஸோ என்ன பண்ணுவீங்க, எப்படி அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து ஸ்டொமக் வந்து காலியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்டொமக்கெல்லாம் அப்படியே கபகபன்னு உள்ளே அப்படியே எரியிற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படியே பசிக்கும் பயங்கரமாக, பயங்கர தலையே சுத்தம், சில பேருக்கு தலைவலி வரும், அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க ஹங்க்ரியாக இருந்தால். திங்க் வாட் வுட் ஹேப்பன் இஃப் யூ டு நாட் ஈட் எனி திங் ஃபார் டூ டேஸ், ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகும், ஜஸ்ட் திங்க் தான் பண்ண சொல்கிறாங்க, ஓகே பண்ணி பார்க்க சொல்ல. ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, பயங்கர வீக் ஆயிடுவோம், கீழே விழுந்துருவோம். ஓகே, வுட் யூ பி ஏபிள் டு மேனேஜ் வித்தவுட் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபார் டூ டேஸ், வேர் டு யூ திங்க் த வாட்டர் தட் வி ட்ரிங்க் கோஸ். ரெண்டு நாள் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா, ஜஸ்ட்டு டூ ஹவர்ஸே நம்மளால முடியாது தண்ணி குடிக்காமல் இல்லையா. ஸோ தண்ணி வந்து ரொம்ப எசென்ஷியல் நம்மளோட லைஃப்க்கு, தண்ணி குடிக்காமலாம் இருக்க முடியாது, ஏன்னா அதுதான் நம்மளோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸு, நம்ம பாடியே வந்து 70% வாட்டர்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாடிக்கு வந்து வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வாட்டர் வந்து எங்கே போகுதுன்னு கேட்குறாங்க, நம்ம பாடியில் நம்ம குடிக்கிறது, அது வந்து ஸ்வெட்டு யூரின்ல போகுது அண்டு டைஜஷனுக்கு தேவைப்படுது, எல்லாத்துக்கும் தேவைப்படுது இல்லையா. ஸோ இது வந்து அவங்களே சொல்கிறாங்க, வென் ஐ எம் ஹங்க்ரி மை ஹெட் ஏக்ஸ், தலைவலி வருதான், ஐ கெட் ஆங்க்ரி ஈஸிலி வென் ஐ எம் ஹங்க்ரி. பயங்கர பசியில் இருக்கும் போது ஏதோ ஒரு வேலை சொன்னால் நீங்கள் செய்வீங்களா, சும்மா இருக்கும் போதே செய்ய மாட்டீங்க இல்லையா, ஜஸ்ட் ஃபார் ஃபன் சொல்கிறேன். ஸோ அந்த பசி டைமில் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, ஐயோ அம்மான்னு கத்திடுவீங்க. வென் ஐ எம் ஹங்க்ரி ஐ ஃபீல் டயர்டு, அம்மா டயர்டாகவும் இருப்பாங்க. வென் மை சிஸ்டர் இஸ் ஹங்க்ரி ஷீ க்ரைஸ், ஏன்னா அது சின்ன குழந்தை இல்லை அதுக்கு சொல்ல தெரியாது, அதனால் அது வந்து அழுகுமா. ஐ க்ரை டூ வென் ஐ எம் ஹங்க்ரி, இந்த டாக் சொல்லுது பாருங்க, அதுவும் அழுமா. அடுத்தது வந்து நீ டூ வாஸ் கிவன் அ குளுக்கோஸ் ட்ரிப், ட்ரிப்னா இந்த இது மாதிரி அந்த குளுக்கோஸ் பாட்டில் மாதிரி போட்டு ஒரு ட்ரிப்பு மாதிரி போட்டு அதில் பாடியில் ஏற்றுவாங்க, ஒரு ட்ராப் பை ட்ராப்பாக அதில் வந்து போயிட்டே இருக்கும் நம்மளோட பாடிக்கு. ஸோ அது ஏன் அப்படி பண்ணுறாங்க, நீ டூ வாஸ் வெரி சிக் ஆல் டே ஷீ வாஸ் வாமிட்டிங், வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தா,
லூஸ் மோஷன் ஆகிட்டே வேறு இருந்துச்சா. வாட் எவர் ஷீ ஏட் ஷீ வாமிட்டட், அவளால் என்ன சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஹர் ஃபாதர் கேவ் ஹர் சுகர் அண்ட் சால்ட் சொல்யூஷன். ஏன் ஃபாதர் சுகர் அண்ட் சால்ட் சொல்யூஷன் கொடுத்தாங்க? ஏன்னா பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் இல்லையா. அல்டிமேட்லி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே சுகர் அண்ட் சால்ட்டாக கன்வெர்ட் ஆகி தான் பாடிக்கு போய் சேரும். ஸோ அதை வந்து டைரெக்டாகவே அவர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா என்ன சாப்பிட்டாலும் தான் வாந்தி வருதுல்ல, பாடி ரொம்ப வீக்காக இருக்கும். பை ஈவினிங் நீ டூ வாஸ் ஃபீலிங் வீக் அண்ட் டிஸி, வீக்காகவும் ரொம்ப தலை சுத்தலும் இருந்துச்சான் நீ டூக்கு, ஏன்னா வயிற்றில் எதுவுமே இல்லை. ஸோ வென் ஷி காட் அப் டு கோ டு த டாக்டர் ஷி ஃபெயின்டட், மயக்கமே வந்துடுச்சான். அப்புறம் ஃபைனலாக வந்து அவங்க அப்பா வந்து அவளை கேரி பண்ணி டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்களா. அப்போது அவங்க சொன்னாங்களா இவளுக்கு வந்து குளுக்கோஸ் ட்ரிப்பு ஏற்ற ஆரம்பிச்சிடணும் உடனே. ஹியரிங் திஸ் நீ டு காட் கன்ஃபியூஸ்ட், ஏன் அது எதுக்காக எனக்கு இந்த குளுக்கோஸ் ட்ரிப் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீ டு கேட்டாலாம். ஷி நியூ தட் டியூரிங் த கேம்ஸ் பீரியட் இன் ஸ்கூல் த டீச்சர் சம்டைம்ஸ் கேவ் தம் குளுக்கோஸ் ட்ரிங்க். இப்போ நீங்கள் ரன்னிங்லாம் போகிறீங்க, கேம்ஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் மேபி குளுக்கோஸ் கொடுப்பாங்க, ஆர் குளுக்கோஸ் அந்த டேப்லெட் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. பட் வாட் வாஸ் அ குளுக்கோஸ் ட்ரிப், குளுக்கோஸ் ட்ரிப்னா என்ன அப்படின்னா, அப்போ அந்த டாக்டர் ஆண்டி எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா, உங்கள் ஸ்டொமக் வந்து அப்செட் ஆகிருக்கு, உங்கள் பாடிக்கு வந்து எது ஃபுட்டை ரீடைன் பண்ண முடியல, அதனால் ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால் டைரெக்டாக குளுக்கோஸ் ட்ரிப்பை வந்து உங்களோட பிளட்டுக்கு அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே அனுப்புகிறோம் உங்கள் வெயின்ஸில். ஸோ த குளுக்கோஸ் ட்ரிப் வில் கிவ் யூ சம் ஸ்ட்ரென்த் குவிக்லி ஈவன் வித்தவுட் ஈட்டிங். ஸோ நீங்கள் சாப்பிடாமல் இருந்தாலுமே அல்டிமேட்லி நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் எனர்ஜி ஆகி பிளட்டுக்கு போகுது அந்த எனர்ஜி, அதை வந்து டைரெக்டாகவே கொடுக்குறாங்க. ஒன்லி டியூரிங் எமர்ஜென்சி கேசஸ், இது வந்து ரெகுலராக எல்லாருக்கும்லாம் பண்ண முடியாது. அவங்களால ஃபுட்டை வந்து வயிற்றில் வந்து ரீடைன் பண்ணி வச்சு அதை டைஜஸ்ட் பண்ண முடியல, அதனால் இதை கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து ஷார்ட்கட்டுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒன்லி இன் எமர்ஜென்சி பர்பஸ். ஸோ அடுத்தது வந்து டாக் அண்ட் டிஸ்கஸ். என்ன டாக் அண்ட் டிஸ்கஸ் சொல்கிறாங்க? டூ யூ ரிமெம்பர் தட் இன் கிளாஸ் ஃபோர் யூ மேட் அ சொல்யூஷன் ஆஃப் சுகர் சுகர் அண்ட் சால்ட், அப்படியா பண்ணிங்களா கிளாஸ் ஃபோரில்? நீட்டூஸ் ஃபாதர் ஆல்சோ மேட் திஸ் அண்ட் கேவ் ஹர். ஒய் டு யூ திங்க் திஸ் இஸ் கிவன் டு சம் ஒன் ஹூ ஹேஸ் வாமிட்டிங் அண்ட் லூஸ் மோஷன்ஸ்? ஸோ வாமிட் லூஸ் மோஷன் இருக்கிறவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க குளுக்கோஸு, எதுக்காக யோசிச்சு பாருங்கள். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நம்மளோட பாடி வந்து ஃபுட்டை ஃபைனலாக சுகராக கன்வெர்ட் பண்ணோம், அதனால் பண்ண முடியாத நேரத்தில் எதுவுமே வயிற்றில் எதுவுமே தங்கலை, அதனால் டைரெக்டாக சுகரை வந்து கொடுக்குறாங்க குளுக்கோஸ்க்கு பதிலாக. ஸோ சுகர் அண்ட் சால்ட் கண்டென்ட் வந்து ரொம்ப செக்கில் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா நமக்கு மயக்கம் வந்துடும். ஹவ் யூ ஹர்ட் த வேர்ட் குளுக்கோஸ் ஆர் சீன் இட் ரிட்டர்ன் எனிவேர் வேர்? எங்கே பார்த்துருக்கீங்க குளுக்கோஸ்? பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் சன்னு பின்னாடி வந்து ஸ்ட்ரா போட்டு மண்டையிலேருந்து எல்லாருக்கும் உறிஞ்சிட்ருக்கோம் சில்ட்ரனுக்கு. ஸோ அது வந்து அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே குளுக்கோஸ் சாப்பிடுவாங்க இல்லை, அந்த மாதிரி ஆட் நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் அது மாதிரி எங்கே பார்த்தீங்க குளுக்கோஸ் சாப்பிட்டா அப்படியே ஸ்ட்ரென்த்து வந்துடும், சிங்கம் போல் ஸ்ட்ரென்த்து, அது மாதிரிலாம் எங்கே பார்த்தீங்க என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, ஹவ் யூ எவர் டேஸ்டட் குளுக்கோஸ்? ஹவு டஸ் இட் டேஸ்ட், டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குளுக்கோஸ் வந்து எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அந்த குளுக்கோன் அந்த ட்ரிங்க் மாதிரி சாப்பிடுவீங்க, ஜூஸ் மாதிரி, அப்புறம் அந்த டேப்லெட் மாதிரி சாப்பிடுவீங்க இல்லையா, அது வந்து என்ன டேஸ்ட் இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, எல்லோருமே சாப்பிட்ருப்பீங்க. ஓகே, ஹவ் யூ ஆர் எனி ஒன் இன் யுவர் ஃபேமிலி பீன் கிவன் அ குளுக்கோஸ் ட்ரிப்? வென் அண்ட் வை? டெல் த கிளாஸ் அபவுட் இட். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது குளுக்கோஸ் ட்ரிப்பு கொடுத்தாங்களா? குளுக்கோஸ் ட்ரிப்புனா இந்த இதில் பார்த்தீங்க இல்லையா, நீ டூக்கு ஏற்றுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரிப்பு, நீங்கள் சாப்பிட்ட குளுக்கோஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது உங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா யாருக்கும் ஏற்றுனாங்களா என்ன ஏதுன்றத கிளாஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நீ டூஸ் டீச்சர் யூஸ் டு டெல் த கேர்ள்ஸ் டு ஹாவ் குளுக்கோஸ் ஒயில் பிளேயிங் ஹாக்கி. ஒய் டு யூ திங்க் ஷீ டிட் திஸ்? ஸோ ஏன் அவங்க அப்படி பண்ணணும், அவங்க டீச்சர் வந்து
அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து விளையாடும் போது ஹாக்கி விளையாடும் போது குளுக்கோஸ் கொடுத்தாங்களாம். குளுக்கோஸ்ன்றது ட்ரிப் இல்லை, இங்கே ஜஸ்ட் அ ட்ரிங்க், சாப்பிட்றதுக்கு ஆர் மேபி பவுடராக ஒரு டேப்லெட்டாக அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ அது ஏன் கொடுத்தாங்க? ஏன்னா அவங்க ரொம்ப எனர்ஜி வந்து எக்ஸாஸ்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, வெயிலில் போய் விளையாடுவாங்க, ஓடி போவாங்க, பயங்கரமாக மூச்சு வாங்கும், பாடியில் எனர்ஜியே இருக்காது. அப்போ போய் சாப்பிட முடியாது இல்லையா, அப்போ போய் நான் போய் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் குயிக்காக வந்து ஒரு குளுக்கோஸ் ட்ரிங்க்கு டக்குன்னு அப்படியே குடிச்சிட்டு போய் இப்போ போய் விளையாடுங்க, கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி வருது பாருங்கள். ஓகே, நிறைய கிரிக்கெட்டில் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, அந்த ஃபீல்டுக்கு வெளியிலேருந்து குளுக்கோஸ் இதெல்லாம் வச்சு சப்ளை பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் மெயினாக வந்து இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி வர்றதுக்காக தான் பண்ணுறாங்க. பட் தட் இஸ் அ வெரி பேட் ப்ராக்டிஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்லி நம்ம கேம்னு ஸ்போர்ட்ஸ் மேனாக ரொம்ப சீரியஸாக இருந்தால் தான் அதை பண்ணணும். ரெகுலர் யூஸ்க்கு நம்ம ஒழுங்காக சாப்பிட்டாலே போதும், குளுக்கோஸ்லாம் சாப்பிட்ணுன்ற அவசியமே இல்லை. ஓகே, லுக் அட் நீட்டூஸ் பிக்சர் அண்ட் டிஸ்கிரைப் வாட் இஸ் ஹேப்பனிங், ஹவு இஸ் த குளுக்கோஸ் ட்ரிப் பீயிங் கிவன். ஸோ அந்த பிக்சரை பார்த்து எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். அது கனெக்ட் ஆகி இந்த டியூப் வழியாக வந்து இங்கே அவங்க வெயினில் வந்து ப்ரிக் பண்ணி அப்படியே ஏற்றிட்டுருக்காங்க இல்லை, இங்கே வந்து அட்ஜஸ்டிங் ஏதோ இருக்குது போல் அந்த ஃப்ளோ ஆஃப் குளுக்கோஸ் லிக்விட் போகிறதுக்கு, அதை அந்த நர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதை பார்த்து நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மார்டின்ஸ் விண்டோ. இது என்ன? ஹியர் இஸ் அன் ஓல்டு ஸ்டோரி, இட் சீம் ஸோ ஃபன்னி. தேர் வாஸ் அ விண்டோ இன் மார்டின்ஸ் டம்மி. ஒரு மார்டின்றவரோட வயிற்றில் ஒரு ஜன்னலே இருந்துச்சா. ஆக்சுவலி பை மிஸ்டேக் மார்டின் வாஸ் ஷார்ட் ரைட் இன் த ஸ்டொமக், இட் பிளட் அ லாட். த வூண்ட் ஸ்லோலி ஹீல்டு அண்ட் வாஸ் கவர்ட் பை அ ஸ்கின், பட் த ஹோல் வாஸ் ஸ்டில் தேர், யூ குட் பீப் ரைட் இன். ஸோ யாரோ ஒருத்தர் மார்டினை வந்து ஷூட் பண்ணிட்டாங்களாம் அவர் வயிற்றில். ஷூட் பண்ணது பெரிய ஓட்டையாகி அது வழியாக வந்து பார்த்தா தெரியுமா அவர் வயிறே. வூண்டு ஹீல் ஆனதுக்கப்புறமாவும் அதுக்கப்புறமாவும் அப்படி தான் இருந்துச்சான். ஓ, வாட் அ சான்ஸ் ஃபார் டாக்டர்ஸ் டு ஸ்டடி. அதை வச்சு டாக்டர்ஸ் ஸ்டடி பண்ணாங்களாம் அவர் வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த ஃபுட்டு வந்து உள்ளே போச்சுன்னா என்ன ஆகுது பாடியில். த ஸ்டோரி சீம்ஸ் ஆட், இது வந்து ஒரு ஃபன்னியாக இருக்குல்ல, இது உண்மையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பட் இட் இஸ் ரியலி ட்ரூ, உண்மையான ஸ்டோரியா. த சீக்ரெட் ஆஃப் மார்டின்ஸ் ஸ்டொமக் ஹெல்ப் டஸ் ஆல் மீ அண்ட் யூ. அப்படியா, பயங்கரமான ஸ்டோரியாக இருக்கும் போல இல்லை? அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. அ ஸ்டொமக் வித் அ விண்டோ. ஸோ இந்த போயமில் வந்து பார்த்தீங்கன்னா, யூ ரெட் அபவுட் அ சோல்ஜர் கால்டு மார்டின் இன் 1822. ஹீ வாஸ் 18 இயர்ஸ் ஓல்டு அண்ட் வாஸ் வெரி ஹெல்த்தி. அவர் வந்து 18 வயசு இருந்துச்சான் 1822 இயரில். இப்போ நம்ம வந்து 2020 இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ வந்து அவரை வந்து சுட்டுட்டாங்களாம் கன்ஷாட். அப்போ டாக்டர் பியூமான்ன்றவர் வந்து அவரை வந்து ட்ரீட் பண்ணி அந்த வூண்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணி நல்லா சரி பண்ணாராம். ஆஃப்டர் 1.5 இயர்ஸ் பார்த்தா, த டாக்டர் ஃபவுண்ட் தட் மார்டின்ஸ் வூண்ட் ஹேட் ஹீல்டு எக்ஸப்ட் ஃபார் ஒன் திங். அந்த வூண்டு எல்லாம் சரியாயிடுச்சு, ஆனால் ஒரு பெரிய ஹோலே இருந்துச்சா அந்த ஸ்டொமக்கில். அப்போல்லாம் வந்து இந்த ஸ்விச்சர்ஸ் அதெல்லாம் போடுற இதெல்லாம் மேபி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய ஓட்டையே இருந்திருக்கு வயிற்றில், அது வந்து க்ளோஸே ஆகலை. த ஹோல் வாஸ் கவர்ட் வித் அ லூஸ் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின். இந்த மாதிரி லூஸ் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின் இப்படி ஓப்பன் பண்ணாலே வந்து தெரியுதான். த ஹோல் வாஸ் கவர்ட் வித் அ லூஸ் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின் லைக் த வாஷர் இன் அ ஃபுட்பால். ஃபுட்பாலில் ஒரு வாஷர் இருக்கும் இல்லையா, காத்தடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு ஹோல் இருந்துச்சா. ஸோ அது வழியாக பார்த்தா அவரோட ஸ்டொமக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றதே தெரிஞ்சுதான். ஸோ த டாக்டர் குட் ஆல்சோ டேக் அவுட் ஃபுட்டு ஃப்ரம் த ஸ்டொமக் பை புட்டிங் அ டியூப் இன் த ஹோல். அவர் என்ன சாப்பிட்ருக்காரோ அந்த ஃபுட்டை வெளியில் கூட அவரால் எடுக்க முடிஞ்சுதான் அந்த டியூப் வழியாக. டாக்டர் பியூமன் ஃபெல்ட் ஹீ ஹேட் ஃபவுண்ட் அ ட்ரெஷர். அது வந்து ஒரு பெரிய ட்ரெஷராக இருந்துச்சு, ஏன்னா அப்போ வந்து மெடிக்கல் ஃபீல்டு வந்து அவ்வளோவா இம்ப்ரூவ் ஆகலை. ஏன்னா நம்ம 1822 பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நியர்லி 200 இயர்ஸ் முன்னாடி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து என்ன ஹியூமன் பாடிக்குள்ளார என்ன இருக்குது, என்ன பண்ணுறாங்க, எப்படி எல்லாம் நடக்குது அப்படின்றதே வந்து சயின்ஸ் வந்து அவ்வளோ தூரம் டெவலப் ஆகலை. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மார்டினை வச்சு நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறார், அதெல்லாம் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த போயமில் சொல்லியிருக்காங்க நமக்கு. த சீக்ரெட் ஆஃப் மார்டின் ஸ்டொமக் ஹெல்ப்டஸ் ஆல் மீ அண்ட் யூ.
ஏன்னா அந்த அப்போ தானே சயின்ஸ் ஃபீல்டு வந்து நல்லா வளரும், இல்லைன்னா எல்லாருக்கும் ஹோல் போட்டு எப்படி பார்க்க முடியும் நம்ம. ஸோ அட் தட் டைம் சயின்டிஸ்ட் டிட் நாட் நோ ஹவு ஃபுட் வாஸ் டைஜஸ்டட், எப்படி ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகுதுனே தெரியல அவங்களுக்கு அந்த டைமில். ஹவு டஸ் த லிக்விட் டைஜஸ்டிவ் ஜூஸஸ் இன் த ஸ்டொமக் ஹெல்ப், டஸ் இட் ஒன்லி ஹெல்ப் இன் மேக்கிங் த ஃபுட் வெட் அண்ட் சாஃப்ட், ஆர் டஸ் இட் ஆல்சோ ஹெல்ப் இன் டைஜஷன். அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் இருக்கு இல்லையா வயிற்றுக்குள்ளே, ஸ்டொமக்கில் ஆசிட் இருக்கும், அந்த ஆசிட்ஸ் எல்லாம் வந்து ஃபுட்டை வந்து ஜஸ்ட்டு ஈரமாக்கவும் சாஃப்டாக்கவும் தான் பயன்படுத்தா, இல்லை டைஜஸ்டே பண்ணிச்சா, டைஜஸ்ட்னால் அதை அப்படியே பிரேக் டவுன் பண்ணி ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக ஆக்குச்சா அப்படின்றதே தெரியல. நிறைய க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. அப்போ டாக்டர் பியூமன் டுக் சம் லிக்விட் ஜூஸஸ் அவுட் ஆஃப் த ஸ்டொமக், அவங்க அவர் ஸ்டொமக்கிலிருந்து அந்த மார்ட்டின் ஸ்டொமக்கிலிருந்து சில லிக்விட்ஸை வந்து அவர் எடுத்தார். அதுதான் வந்து மோஸ்ட்லி ஸ்டொமக் ஆசிடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து அவர் ஒரு கிளாஸில் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தார். அதில் என்னென்னா பாயில் பண்ண ஃபிஷ்ஷை எடுத்து அதுக்குள்ளே போட்டு வச்சாராம் அந்த ஆசிட், அந்த அவர் அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் எடுத்தார்ல, அதை ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சார்ல, அது அதை வந்து அதுக்குள்ளார ஒரு ஃபிஷ்ஷை தூக்கி போட்டாராம், பாயில்டு ஃபிஷ்ஷை. அதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சேம் டெம்பரேச்சர் ஆஸ் ஆஃப் த ஸ்டொமக், அதாவது அந்த ஸ்டொமக்குள்ளார என்ன டெம்பரேச்சர் இருக்குமோ அதே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாராம். அப்போது அவர் பார்த்தா 8:30 வச்சது 2 PM பார்த்தபோது அந்த ஃபிஷ் வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிருந்துச்சான், பீஸ் பீஸாக போயிருச்சான். டாக்டர் பியூமன் ட்ரைட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், ஹி கேவ் மார்டின் த சேம் ஃபுட் அட் த சேம் டைம் அண்ட் தென் கம்பேர்ட் ஹவு லாங் இட் டுக் ஃபார் த ஃபுட் டு பி டைஜஸ்டட் இன் த கிளாஸ் அண்ட் இன் மார்டின் ஸ்டொமக். ஸோ மார்டின் ஸ்டொமக்குக்கும் அதே ஃபுட்டு கொடுத்து மார்டின் ஸ்டொமக்குக்கு ஸ்டொமக்லேருந்து எடுத்த ஆசிடுக்கும் அதே ஃபுட்டை அந்த கிளாஸில் போட்டு அவர் கம்பேர் பண்ணாராம், ஸ்டொமக்கில் இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகுது டைஜஸ்ட் ஆக அண்டு கிளாஸில் அது அதே ஆசிடை அந்த லிக்விட்ஸை வச்சு அது அதில் போட்டு ஃபுட்டை வச்சா எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு கம்பேர் பண்ணாரா. ஹீ ரெக்கார்டட் இஸ் அப்சர்வேஷன்ஸ் இன் அ டேபிள், டேபிள்ன்றது இது இந்த மாதிரி ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்குது. ஸோ அன்பாயில்டு மில்க்னால் எவ்வளோ நேரம் ஆச்சு, ஸ்டொமக்கில் எவ்வளோ நேரம் ஆகுது, அந்த கிளாஸ் வித் டைஜஸ்டிவ் ஜூஸில் எவ்வளோ நேரம் ஆகுது, எப்படி அந்த ஃபிஷ்ஷுக்கு எடுத்து பண்ணார், அது மாதிரி ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம்ஸையும் அவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஸ்டொமக்கில் இருந்தால் எவ்வளோ நேரம் டைஜஸ்ட் ஆச்சு அண்ட் கிளாஸில் இருந்த டைஜஸ்டிவ் ஜூஸில் எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்படி வந்து கம்பேர் பண்ணாராம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கில் இருக்கும் போது தான் வந்து சீக்கிரம் ஆகுது, பார்த்தீங்கன்னா 2 hours ஆகுது, இது 4 hours ஆகுது இல்லையா. ஸோ வாட் டஸ் அவர் ஸ்டொமக் டூ? டாக்டர் பியூமன் டிட் மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் ஃபவுண்ட் அவுட் மெனி சீக்ரெட்ஸ் அபவுட் டைஜஷன். ஹீ ஃபவுண்ட் தட் ஃபுட் டைஜஸ்ட் ஃபாஸ்டர் இன் த ஸ்டொமக் தேன் அவுட் சைட். டிட் யூ நோட்டீஸ் திஸ் இன் த டேபிள்? அதான் நான் சொன்னேன், அவர் வந்து ஃபுட்டு வந்து ஃபாஸ்டராக டைஜஸ்ட் ஆகுதா ஸ்டொமக்கில் இருக்கும் போது தான், அதை வெளியில் வச்சு அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ்லாம் கொடுத்தாலுமே அது வந்து லேட்டாக தான் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் சம்திங் மோர் நம்ம ஸ்டொமக்கில் இருக்குதுன்னு அர்த்தம், நாட் ஓன்லி டைஜஸ்டிவ் ஜூஸ் பட் சம்திங் மோர் இஸ் ஹெல்பிங். அவர் ஸ்டொமக் சர்ன்ஸ் த ஃபுட் டு டைஜஸ்ட் இட். த டாக்டர் ஆல்சோ சா தட் த ஃபுட் டிட் நாட் டைஜஸ்ட் ப்ராப்பர்லி வென் மார்டின் வாஸ் சேடு. மார்டின் வந்து சேடாக இருக்கும் போது ஃபுட்டு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகலையா. ஹீ ஆல்சோ ஃபவுண்ட் தட் த ஜூஸ் இன் அவர் ஸ்டொமக் இஸ் அசிடிக். நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற ஜூஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப அசிடிக்காக இருக்குது, அது கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணிடும் ஃபுட் பார்ட்டிகல்ஸை. அதே சமயத்தில் மார்டின் வந்து சேடாக இருக்கும் போது அவனோட ஃபுட்டு டைஜஷன் வந்து ரொம்ப புவராக இருந்துச்சான். ஸோ நம்மலாம் ஹாப்பியாக இருக்கணும் பேசிக்கலி. ஹவ் யூ ஹர்ட் ஆஃப் எனி ஒன் டாக்கிங் அபவுட் அசிடிட்டி? Especially when that person has not eaten well or the food is not digested properly. ஸோ யாராவது அசிடிட்டி அப்படின்னு பேசியிருக்காங்களா உங்களுக்கு? உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேர்னாக இருக்குது, ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகல, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வயிறு, அந்த மாதிரி கேட்குறாங்க. டாக்டர் பியூமன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பிகேம் ஃபேமஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. ஆஃப்டர் திஸ் மெனி சயின்டிஸ்ட் டிட் மெனி சச் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சான் அந்த டைமில். அதுக்கப்புறம் அது மாதிரி நிறையா சயின்டிஸ்ட்டும் அதே மாதிரி ட்ரை பண்ணாங்களாம். வாட் டிட் யூ சே? நோ, தே டிட் நாட் ஷூட் த பீப்புள் இன் த ஸ்டொமக். ஏன்னா இந்த மார்டினுக்கு வந்து ஷூட் பண்ணதுனால ஒரு ஆக்சிடென்டல் இது அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்காக எல்லார் வயிற்றுலையும் ஓட்ட போட முடியாது இல்லையா, அதனால் தே யூஸ் அதர் சயின்டிஃபிக் வேஸ் டு லுக் இன்சைட் அவர் பாடிஸ். அந்த டைமுக்குள்ளார நிறைய வருஷங்கள் கடந்ததுக்கப்புறம் நிறைய சயின்டிஃபிக்
டெவலப்மெண்ட் வந்து நல்லா வந்துச்சு. அதனால் வேறு வேஸ் மூலிமா அவங்க கண்டுபிடிச்சாங்க. Did you like the story of Martin? Or should we say the story of our own stomach? இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? மார்ட்டினோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, மார்ட்டினுக்கு பாவம் வயிற்றில் இவ்வளோ பெரிய ஓட்டை. அடுத்தது வந்து திங்க் அண்ட் டிஸ்கஸ். என்ன கேட்குறாங்க? இமேஜின் இஃப் யூ ஹேட் பீன் இன் பிளேஸ் ஆஃப் டாக்டர் பியூமண்ட். நீங்கள் தான் இப்போ டாக்டர் பியூமண்ட்னா, வாட் எக்ஸ்பெரிமெண்ட் வுட் யூ ஹாவ் டன் டு ஃபைண்ட் அவுட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் அவர் ஸ்டொமக்? ரைட் அபவுட் யுவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் தான் டாக்டர் பியூமண்ட்னா, உங்கள்கிட்ட மார்ட்டின் வந்திருக்கான், மார்ட்டின் வயிற்றில் ஓட்டை இருக்குது, நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க அதை எழுதுங்க. ஓகே, அடுத்தது என்ன? குட் ஃபுட் குட் ஹெல்த். டாக்டர் அப்பர்னா ஹேஸ் டூ பேஷண்ட்ஸ், ரஷ்மி அண்ட் கைலாஷ். ரஷ்மி இவங்க, கைலாஷ். ரஷ்மி இஸ் 5 இயர்ஸ், கைலாஷ் இஸ் 7 இயர்ஸ். ஸோ டாக்டர் அப்பர்னா டாக் டு தெம் டு ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் தெம். ரீட் வாட் த டாக்டர் ஃபவுண்ட். ஓகே, ரஷ்மி என்ன? ரஷ்மி வந்து 5 இயர்ஸ், ஆனால் பார்க்குறதுக்கு 3 இயர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப ஊசி மாதிரி இருக்குது பாருங்கள், கை கால்லாம் சரியாகவே சாப்பிட்றது இல்லைன்னு நினைக்கிறேன்ல. ஸ்டொமக் மட்டும் பெருசாக இருக்குது, பட் அடிக்கடி உடம்பு சரியில்லை. ஷி ஆல்வேஸ் ஃபீல் டயர்ட் அண்ட் கெனாட் கோ டு ஸ்கூல் ரெகுலர்லி. ஷீ டஸ் நாட் ஹாவ் த ஸ்ட்ரென்த் ஈவன் டு பிளே. விளையாட முடியல, ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஃபுட்டு வந்து அவளுக்கு, ஷீ இஸ் லக்கி இஃப் ஷீ கேன் கெட் அ லிட்டில் ரைஸ் ஆர் ஒன் ரொட்டி டு ஈட் இன் த ஹோல் டே. ஒரு நாளில் ஒரு ஃபுல் பீஸ் ஆஃப் ரொட்டி கூட கிடைக்கல அவளுக்கு, அதுதான் ப்ராப்ளம். இங்கே கைலாஷை பார்த்தீங்கன்னா, 7 இயர்ஸ் ஆனால் பார்க்குறதுக்கானா அவன் 7 இயர்ஸ் மாதிரி இல்லை, அவனை பார்த்தா ஒரு 10 இயர்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா. பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளாபி பாடி, ஃபேட் இருக்குது, பாடி வெயிட் ரொம்ப இருக்கிறனால கால்லாம் வலிக்குதான் அவனுக்கு. ஹி ஹாஸ் பெயின் இன் ஹிஸ் லெக்ஸு. ஆக்டிவாகவும் இல்லை, ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்து டிவி வீடியோ கேம் இதே பார்த்துட்டு இருந்தால் ஆக்டிவாக இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் ஃபுட்டும் பார்த்திங்கன்னா, ஹி டஸ் நாட் லைக் டு ஈட் ஹோம் குக்டு ஃபுட். ஹோம் குக்டு ஃபுட்லாம் சாப்பிட்றதில்ல. எப்போ பார்த்தாலும் சிப்ஸு, சாக்லேட்டு, பர்கரு, பீஸா, சாஃப்ட் ட்ரிங்க், ஜூஸஸ்ஸு, அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி ஆகிட்டான். ஓகே, டாக்டர் அப்பர்னா மெஷர் த ஹைட் அண்ட் வெயிட் ஆஃப் போத் த சில்ட்ரன். தென் ஷீ டோல்ட் தெம் தெர் இஸ் ஒன்லி ஒன் ட்ரீட்மெண்ட் ஃபார் போத் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? இவங்க ஹைட்டு வெயிட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த ஏஜுக்கு இந்த ஹைட்டு வெயிட்டெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சில சார்ட் இருக்குது, அதெல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் உங்கள் ரெண்டு பேர் ப்ராப்ளமுக்குமே ஒரே சொல்யூஷன் தான், அண்ட் தட் சொல்யூஷன் இஸ் ப்ராப்பர் ஃபுட். ப்ராப்பர் ஃபுட் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, என்னவாக இருக்கும் ப்ராப்பர் ஃபுட்டு? ஏன்னா இவங்க வந்து டைமுக்கு சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும், எல்லாமே சாப்பிட்ணும், நல்லா தண்ணி குடிக்கணும், அண்ட் ஆக்டிவாக இருக்கணும். ஆனால் நல்லா சாப்பிட்டா தான் ஆக்டிவாக இருக்க முடியும். ஓகே, ஆனால் அந்த அதர் ஹேண்ட் இவனை பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஃபுட்டையே மாற்றணும். இவனும் நல்ல ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிட்ணும், பர்கர் பீஸா இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ நல்ல லீஃபி வெஜிடபிள்ஸு, தால், ரைஸு, ரோட்டி அது மாதிரி சாப்பிட்ணும். சாப்பிட்டு ஆக்டிவாகவும் விளையாடணும், டிவி முன்னாடியே இருக்கக்கூடாது, ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க ப்ராப்பர் ஃபுட்டு. ரெண்டு பேருக்குமே ஒரே சொல்யூஷன் தான், ஃபுட்டு வந்து கரெக்டாக சாப்பிட்ணும், நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணும், டைமுக்கு சாப்பிட்ணும். ஸோ டிஸ்கஸ், ஒய் டு யூ திங்க் ரஷ்மி குட் ஈட் ஒன்லி ஒன் ரொட்டி இந்த ஹோல் டே? மேபி ரஷ்மி வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியில் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஈஸியாக கிடைக்காம இருக்கலாம், அதனால தான் வந்து அவங்களால ஒரு ரொட்டி கூட ஒரு நாளைக்கு சாப்பிட முடியல. ஸோ டு யூ திங்க் கைலாஷ் வுட் லைக் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்? கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தெரியல, ஏன்னா அவன் தான் வந்து டிவி முன்னாடியே தான் இருக்கான் இல்லையா. கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் இருந்தானா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கலாம். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ப்ராப்பர் ஃபுட்டு? ப்ராப்பர் ஃபுட்னா நான் சொன்னேன் இல்லையா, கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ணும், நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணும், ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. ஒய் டு யூ திங்க் தட் த ஃபுட் ஆஃப் ரஷ்மி அண்ட் கைலாஷ் வாஸ் நாட் ப்ராப்பர்? இதையும் நான் சொன்னேன். அடுத்தது ஃபைண்ட் அவுட், டாக் வித் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் எல்டர்லி பீப்புள்.
எல்டர்லி பீப்புள்கிட்ட நீங்கள் பேச சொல்கிறாங்க. என்ன பேச சொல்கிறாங்க? வாட் தே ஏட் அண்ட் வாட் ஒர்க் தே டிட் வென் தேவர் ஆஃப் யுவர் ஏஜ். உங்கள் வயசில் இருக்கும் போது உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் எல்டர்லி பீப்புள் அவங்கெல்லாம் என்ன சாப்பிட்டாங்க, என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நவு திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், யுவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டெய்லி டயட். நீங்கள் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களா, நீங்கள் வெறும் டிவி முன்னாடி தான் இருக்கீங்களா, இல்லை ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க, அது மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா, அண்டு ப்ராப்பர் டயட்டில் நல்லா ஃபுட்டு சாப்பிட்றீங்களா, இல்லை ஜங்க் ஃபுட் கேட்குறீங்களா, எப்போ பார்த்தாலும் சுகர் கேட்குறீங்களா, அதெல்லாம் நோட் பண்ணுங்கள், அதெல்லாம் மாற்றிக்கோங்க. இப்போ ஆர் தீஸ் சிமிலர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் டிட் அண்ட் ஏட்? கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டதுக்கும் உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் சாப்பிட்டதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஹெல்த்தியாக தால் ரைஸு க்ரீன் வெஜிடபிள்ஸு ரோட்டி மில்க்கு அது மாதிரி நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம தான் வந்து ஜூஸு சாக்லேட்டு அது மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப தப்பு. ப்ராப்பர் ஃபுட் எவ்ரி சைல்ட்ஸ் ரைட். ஒரு சைல்டுக்கான உரிமை நல்ல ஃபுட்டு கிடைக்கிறது வந்து ஒரு சைல்டுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை. யூ ஹவ் ரெட் அபவுட் டூ சில்ட்ரன், ஒன் இஸ் கைலாஷ் ஹூ டஸ் நாட் லைக் ஹோம்மேட் ஃபுட். பார்த்தீங்கன்னா கைலாஷுக்கு வந்து ஹோம்மேட் ஃபுட்டுனால் பிடிக்கவே பிடிக்காது, அவன் ஜங்க் ஃபுட்டு தான், வெளியில் போய் தான் சாப்பிட்ணும், கடைக்கு போய் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறான். ஆனால் ரஷ்மிக்கு வந்து ஒரு மீலே கிடைக்கல. பாவம் ரஷ்மிக்கு கிடச்சிருந்தா அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு அவள் ஹெல்த்தியாக இருந்திருக்கலாம், பட் அவளுக்கு வந்து வீட்டு சாப்பாடே கிடைக்கல. அந்த அதர் ஹேண்ட் கைலாஷ்க்கு பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு கிடைச்சும் அவன் அதை யூஸ் பண்ணிக்கல. அபவுட் ஹாஃப் த சில்ட்ரன் இன் அவர் கண்ட்ரி ஆர் லைக் ரஷ்மி. ரஷ்மி மாதிரி தான் ஹாஃப் ஆஃப் த சில்ட்ரன் இருக்காங்களாம் நம்ம கண்ட்ரியில். தே டு நாட் கெட் இன் அ ஃபுட் தட் தே நீட் டு க்ரோ அண்ட் டெவலப் ப்ராப்பர்லி. ஏன்னா க்ரோத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபுட்டு. ப்ராப்பர் ஃபுட்டு இல்லை அப்படின்னா க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், வளர்ச்சி இருக்காது, ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, கை கால்லாம் ஒல்லியாக இருக்கும். தீஸ் சில்ட்ரன் ஆர் வீக் அண்ட் புவர் ஹெல்த்துனா ஸ்கூலுக்கு அடிக்கடி வர முடியாது, கேம் விளையாட முடியாது, லீவ் போடுற மாதிரி இருக்கும், உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். அதனால தான் ப்ராப்பர் ஃபுட்டு வேணுன்றாங்க. பட் இட் இஸ் த ரைட் ஆஃப் எவ்ரி சைல்டு டு கெட் ப்ராப்பர் ஃபுட். எந்த சைல்டும் நல்லா சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, அது அவங்களோட உரிமை. ஓகே, அடுத்தது என்ன? ரீட் அபவுட் தி ஸ்டோரி இன் கலாஹாண்டி டிஸ்ட்ரிக்ட் இன் ஒடிஷா. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கோம்டி இஸ் 30 இயர்ஸ் ஓல்டு. ஓகே, கோம்டி ஒர்க்ஸ் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ரிச் ஃபார்மர். ஃபார் ஆல் ஹர் ஹார்ட் ஒர்க் ஷீ கெட்ஸ் பெய்டு வெரி லிட்டில். அவங்க வந்து ஃபார்மிங்கில் இருக்காங்க, ஆனால் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஷி கெட்ஸ் வெரி லிட்டில். அந்த காசு வச்சு அவங்களால வந்து அவங்க ஃபேமிலியெல்லாம் ஃபீட் பண்ண முடியல, ரைஸு இதெல்லாம் வாங்க முடியல. சம் மந்த்ஸ் ஷி டஸ் நாட் கெட் எனி ஒர்க் அட் ஆல். அவங்களுக்குலாம் வந்து டெய்லி வேஜஸ்ஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வேலை அன்னைக்கு ஒரு மந்தில் வேலையே இல்லைன்னா அவங்கள்ட்ட காசே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க வந்து லீவ்ஸு ரூட்ஸு அந்த மாதிரி பிளான்ட்ஸை டைரெக்டாக ஜங்கிளில் போய் எடுத்து சாப்பிட்றாங்களாம். அதனாலே வந்து ரொம்ப வீக்காகி அவங்க ஹஸ்பண்டும் வந்து ஃபியூ இயர்ஸ் அகோ வந்து இறந்துட்டாரா பசினாலேயே சரியாக சாப்பிடாமே. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ரைஸ் க்ரோஸ் இன் கலாஹாண்டி டிஸ்ட்ரிக்ட். ரைஸ் வந்து இந்த ஊரில் தான், இவங்க இருக்கிற ஊரில் தான் அதிகமாக விளையுது, அதிகமாக க்ரோ ஆகுது ரைஸு. ஆனால் அவங்களுக்கு ரைஸ் கிடைக்கல. அந்த ஊர்லேருந்து நிறையா ஊருக்கு ரைஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, பட் அவங்களுக்கு அது கிடைக்கல. ஒய் டூ பீப்புள் டை ஆஃப் ஹங்கர் இன் சச் அ பிளேஸ்? நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரைஸை வந்து ஸ்டோர் பண்ணி குடவுனில் வச்சு ஸ்பாயிலும் ஆகுதான். ஆனால் மெயினாக அதுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கே வந்து அந்த ரைஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டோர் பண்ணி வேஸ்ட்டாக ஆக்குறாங்களே தவிர எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது ஏன், ஒய் டூ பீப்புள் டை ஆஃப் ஹங்கர் இன் சச் அ பிளேஸ்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த ஊர் தான் ரைஸே அதிகமாக க்ரோ பண்ணுது, பட் இவங்களுக்கே வந்து கஷ்டமாக இருக்குது புவர் பீப்புளுக்கு. ஸோ திங்க் அண்ட் டிஸ்கஸ், டூ யூ நோ எனி சைல்டு ஹூ டஸ் நாட் கெட் இனஃப் டு ஈட் இன் த ஹோல் டே? வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் திஸ்?
ஸோ நம்ம அந்த ஒரு சின்ன பொண்ணு இதை பற்றி பார்த்தோம் இல்லையா, லைக் ரஷ்மி. அது மாதிரி உங்களுக்கு யாராவது தெரியுமா சாப்பாடு வந்து ஒரு நாளைக்கு அவங்களுக்கு போதுமான அளவு கிடைக்காமல் இருக்காங்களா? அட் த சேம் டைம் ஹாவ் யூ எவர் சீன் அ கோடவுன் வேர் அ லாட் ஆஃப் கிரெயின் ஹஸ் பீன் ஸ்டோர்ட் வேர்? இந்த ரைஸ் மண்டி வச்சுருப்பாங்க, ரேஷன் கடை இருக்கும், அங்கெல்லாம் ரைஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி நீங்கள் எங்கே பார்த்தீங்க? ஸோ இன்னைக்கு கிளாஸோட சம்மரி என்ன? வாட் வி ஹாவ் லேர்ன்ட், என்ன லேர்ன் பண்ணோம்? ஒய் கேன் யூ நாட் டேஸ்ட் ஃபுட் ப்ராப்பர்லி வென் யூ ஹாவ் அ கோல்டு? ஸோ கோல்டாக இருக்கும்போது உங்களால் சில ஃபுட்டை வந்து ப்ராப்பராக டேஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு டேஸ்ட்டே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமில் நோஸ் பிளாக்காக இருக்கும். நம்ம படித்தோம் இல்லையா, நோஸ் பிளாக்காக இருந்துச்சுன்னா நோஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த கரையில் சாப்பிட சொன்னாங்கல்ல பாவக்கா, அப்போ வந்து அவங்க சாப்பிட்டாங்க. அது மாதிரி தான் நோஸ் பிளாக்காக இருக்கும்போது நமக்கு டேஸ்டிங் சென்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இஃப் யூ வேர் டு சே தட் டைஜஷன் பிகின்ஸ் இன் த மவுத், ஹவு டு யூ எக்ஸ்பிளைன் திஸ் ரைட்? ஸோ இதை வந்து எழுதுங்க நீங்கள். டைஜஷன் வந்து பிகின்ஸ் இந்த மவுத்துன்னு தான் நம்ம பேசணும் இல்லையா, ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம சூ பண்ணுறோம், சலைவாவோட மிக்ஸ் ஆகுது, அங்கேருந்து பிரேக் டவுன் ஆகுது, ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் ஆகுது, அப்புறம் ஸ்வாலோ பண்ணுறோம், அதுக்கப்புறம் அப்படியே அது ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதுங்க. ஸ்டொமக் போகுது, அப்புறம் இன்டெஸ்டைன் போகுது, அப்புறம் என்ன ஆகுது, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். ஓகே, பை பாய்.